வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைனில் தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுள் க்ரோமு, ஆன்லைனில் வெப்சைட்ஸு, பிளாக்ஸு, ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில்லிங்ஸு, இதிலலாம் எப்படி நம்ம ஈஸியாக தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூகுள் க்ரோமில் NHM சாஃப்ட்வேர் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ NHM சாஃப்ட்வேரில் NHM ரைட்டர் 2.9 ஃப்ரீ டவுன்லோட்ஸ் ஃபார் விண்டோஸ் இருக்கும்ல, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃப்ரீ டவுன்லோடு அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு வைரஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதில் எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. மை லாங்குவேஜில் வந்துட்டு தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் அ குவிக் லான்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லான்ச் NHM ரைட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் மாதிரி சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் 2 தமிழ் ஃபோனடிக் யூனிக் கோடுன்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி தான் உங்களோட கீபோர்டில் ஆல்ட் 2வை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கீபோர்டில் ஆல்ட் ப்ளஸ் 2 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் வரும். அதே மாதிரி ஐ ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈன் அப்படின்னு வரும். அதே மாதிரி யூ ப்ரெஸ் பண்ணினா ஊன்னு வரும். இதில் வந்துட்டு காக்கு வந்து கேஏ அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து தாக்கு வந்து டிஹெச்ஏ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைப் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்லைனில் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மறுபடியும் இங்கிலீஷில் மாறணும் அப்படின்னா திருப்பி ஆல்ட் ப்ளஸ் 2 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ட் 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் ஃபோனடிக் கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறது தான். இப்போ வணக்கம் அப்படின்னா VANAKKAM, நண்பர்களே, இந்த மாதிரி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம ஈஸியாக தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.